டிசி மார்வல் எவ்வளோ தான் சூப்பர் ஹீரோஸ் இருந்தாலுமே வந்து நம்மளுடைய இந்தியன் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொன்னோடனே ஞாபகம் மொத ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்திமான் 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 அவர் தான் என்ன ரீசன் அப்படின்றது பார்த்திங்கன்னா குழந்தையிலேருந்தே நம்மலாம் அவரை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம் முக்கியமாக அவர் ஸ்டிக்கரை வாங்கணும் அப்படின்றதுக்காகவே பிஸ்கெட்டை வாங்கி அந்த பிஸ்கெட்டில் இருக்கிற ஸ்டிக்கரை எடுத்து நம்ம வீட்டு பீரோவில் ஒட்டி வெட்டி ஏ ஜாலி நம்மளை காப்பாற்ற சக்திமான் ஒருவர்னு பயங்கரமான கிரிஞ்சான விஷயங்கள்லாம் பண்ணி ஜாலியாக இருந்திருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறமா நம்மளுடைய இந்தியன் சூப்பர் ஹீரோவாக வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் அவர்கள் என்ன கேரக்டரில் கிறிஷ் அப்படின்ற கேரக்டரில் அதுவும் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பயங்கரமான ஒரு ஃபேவரெட்டு உண்மையிலேயே அந்த ஒரு ஏலியன் வர சீக்வன்ஸ்லாம் வந்து உடம்புலாம் ஊஸ் பம்ஸ் வரும் புல் அரிக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது அந்தளவு அந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்துச்சு செகண்ட் பார்ட் வந்துச்சு தேர்ட் பார்ட் வந்துச்சு இந்த மாதிரி ஹிட் கொடுத்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ரித்திக் ரோஷன் அவர்கள் அதை பற்றினா எந்த விதமான சத்தங்களுமே கொடுக்கல நேற்று ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் கிறிஷ் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காரு கிறிஷ் பார்ட் ஃபோர் கண்டிப்பாக வரப்போகுது இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றது இந்த கிறிஸ்டில் பார்க்க போறோம் அப்படின்றது சும்மா ஒரு ஒன் லைனையும் நம்ம கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதை பார்த்தோன்னே நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாருமே ஏ எங்களுடைய இந்தியன் சூப்பர் ஹீரோ வந்துட்டாருடா சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குதூகலமாகி என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரித்திக் ரோஷன் சாரோடைய ஃபேன்ஸுக்குமே இது வந்து ஒரு வேற லெவல் ஒரு அப்டேட் அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மறுபடியும் அந்த பிளாக் சூட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் எல்லாருமே இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஷ் அப்படின்ற ஒரு அடுத்தடுத்த பார்ட்ஸ் வரும்போது நம்மளுடைய இந்தியன் சினிமாலே இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இந்த வாட்டி வேர்ல்டு வைடாக அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வேர்ல்டு மார்க்கெட்லையும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த க்ரிஷ் பார்ட் ஃபோருக்கு நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் உள்ளிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் டடாபா பே சொல்லிங்க நான் பிரவீன் கேஎஸ் பாய்